ஈசா கூட நீரூற்ற எதை போட்டு அடைச்சாயெல்லாம், மண்ணை போட்டு அடைச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது, மண்ணை போட்டு அடைச்சா தண்ணி வெளியே வராது. மண்ணுன்றது என்ன, உங்க சோலு, உங்க ஆத்மா. உலக எண்ணங்களினால் உங்கள் ஆத்மா நிரம்பி இருக்கும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் சரீரத்தில் வெளிப்படாது, வெளிப்படாது. ஒன்று எடுத்துக்குவோம், பரலோகத்தில் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நான் ஹெவனுக்குள்ளே என்ட்ரானேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற பீஸ் ஆஃப் மைண்டு பெரிய அளவில் நம்ம தாக்காது. ஏன் சொல்லுங்கள், இங்கேயும் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்படி தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்ஜாய் பண்ணுங்க. அப்போ சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து, இதுதான் ஸ்பிரிட்டில் இருக்குது. ஆனால் இந்த சோலில் என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அல்லையா சொல்லுங்க, சோல்ல என்ன இருக்கு, பால் கடன் இருக்கு, தயிர் கடன் இருக்கு. வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லை, அங்க பரிசுத்தம் இருக்கு, இங்க பரிசுத்தம் இல்லை. கிருபையின் செய்தியை கேட்குறோம், ஆனா வாழ்க்கை திரும்ப பழைய மாதிரியே கண்ணு காது மூக்கெல்லாம் அப்படியே அலையுது, இல்லை ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு வந்து அது வேற இது வேறன்ற மாதிரி இருக்கு. மாற்றம் இல்லை, சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா இது ரெண்டுக்கு இடையில நடுவில் ஒன்று உட்காந்துருக்கு, அதுக்கு பேர் என்ன, சோல். சோல், இந்த சோல் தான் நீங்க, இந்த ஸ்பிரிட் உங்களுடையது, இந்த பாடி உங்களுடையது. இந்த ஸ்பிரிட் உங்களுடையது மீன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆனால் அது தேவன் கொடுத்தது. நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க, சொல்லுங்க மேடம். ஆத்மாவில் இருக்கீங்க, உங்களுக்கு பேர் என்ன, ஆத்மா. ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த ஆத்மாவில் இந்த ஆவியில் இருக்கிறது வரவிடாம உள்ள என்ன இருக்குன்னா, டஸ்ட் இருக்கான். என்ன இருக்கு, எல்லாம் சொல்லுங்க, டஸ்ட், தூசி. என்ன இருக்கு, தூசி. தூசி என்கிற வார்த்தையும் மண் என்கிற வார்த்தையும் இந்த உலக பிரகாரமான எண்ணங்களை குறிக்கிறது. நீ மண்ணாயிருக்கிறாய் தேவன் சொன்னார். என்னைக்கு என்னுடைய ஜீவன் உன்னிலிருந்து விலகினதோ அதற்கு பிற்பாடு நீ இந்த பூமிக்குரியவனை போல சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய். எவனை கவுத்தலாம், எப்படி முன்னேறலாம், எந்த மாதிரி வந்து கணக்கு போடலாம். இங்கிட்டு கூட்டி போனால் 4 கிலோமீட்டர் கூட வருது, இங்கிட்டு கூட்டி போனால் 3 கிலோமீட்டர் குறைச்சி வருது. அதனால் பெட்ரோல் வந்து கொஞ்சம் குறையுது, பெட்ரோல் விலை வேற ஏறுது. இவன் சொல்கிறது எல்லாம் உண்மையா பொய்யா, உண்மை. இதுதான் பூமியில் நடக்குது. இவன் பூமியோட கனெக்ட் ஆகிட்டான், என்ன ஆகிட்டான், மண்ணாயிட்டான். நீ மண்ணாயிருக்கிறாய். ஸோ எர்த்தோட கனெக்ட் பண்ணி தான் தேவன் அவனை படைச்சார். நல்லா கவனி, எர்த்துலேருந்து தான் எடுக்கிறார், டஸ்ட்லேருந்து எடுக்கிறார். எடுத்து ஜீவனை கொடுத்த உடனே இவன் இந்த எர்த்தை ரூல் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தான். ஆனால் அந்த எர்த்தில் ஒரு ஈர்ப்பு இவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால் என்னைக்கு தேவனோட கட் ஆகிறானோ அது சரட்டுன்னு புவியீர்ப்பு அவனை என்ன செஞ்சிருது, பூமிக்குரியவனாய் மாற்றுகிறது. நாமும் பூமிக்குரியவர்களாக இருந்தோம், மண்ணானவர்களைப் போல சிந்தித்தோம். மண் என்பது என்ன, உலக மனிதர்களைப் போல சிந்திப்பது. அதான் தாவீது சொல்றான், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, மட்டமான எண்ணங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண் ஆத்மால நிறைஞ்சு நிற்குது. அதனால ஆவியில் இருக்க தண்ணி சொல்லுங்க இந்த சரீரத்துக்குள்ள என்ன செய்யல, வரல. இந்த பூமிக்குள்ள தண்ணி ஓடுதா இல்லையா, ஆனா என் மேல தண்ணி இல்லை. ஏன்னா என்ன தடுத்துருக்கு, இருக்கீங்களா, என்ன பாருங்க, குனிஞ்சலாம் ஜெபம் பண்ண வேண்டாம். கீழே தண்ணி ஓடுது, மேலே நிலம் காஞ்சி கிடக்கு. ஏன்னா கீழே ஓடுற நிலத்தடி நீரை மண் என்ன செய்யுது சொல்லுங்க, அடைச்சி வச்சிருக்கு. ஈசா கூட நீரூற்ற எதை போட்டு அடைச்சாயெல்லாம், மண்ணை போட்டு அடைச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, மண்ணை போட்டு அடைச்சா தண்ணி வெளியே வராது. மண்ணுன்றது என்ன, உங்க சோலு, உங்க ஆத்மா. உலக எண்ணங்களினால் உங்கள் ஆத்மா நிரம்பி இருக்கும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் சரீரத்தில் வெளிப்படாது, வெளிப்படாது. ஏன்னா மண் அடைச்சு நிக்குது. ஈசா கூட என்ன, நீரூற்றுல மண் அடைச்சு நிக்குது.
பூமியில் இருக்க தண்ணி வெளியே வராமல் மண்ணை அடைச்சி நிற்கிது. அதில் மேலே இருக்க பயிரெல்லாம் காஞ்சு கிடக்கு. ஆத்மாவுக்கும் மண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இப்போ தான் நான் வசனத்துக்கு வரேன். இங்கே இருக்கிற இந்த தூசியை நீங்கள் என்ன செய்யணுமா? உதறு. எல்லாம் சொல்லுங்கள், உதறு. சொல்லுங்கள், உதறு. இது நடக்குமா? இது நடக்குமா? வாழ்க்கையில் முன்னேறுவேணா? அப்படியே யோசிக்க யோசிக்க செய்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவன் கீழே போயிடுறான், பெஞ்சு கீழே போகிற மாதிரி. கடைசியில் வீட்டு போட செய்யாத மாதிரி பின்னாடி அப்படியே போய் இறங்கிடுறோம். ஆனால் சிலர் இப்படி வந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு அப்படியா கத்திர வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாரா அப்படி 90 டிகிரிக்கு வந்துடுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நல்லா யோசிக்க யோசிக்க சேரில் வலிமை மண்ணுக்கு போகிறீங்க பாருங்கள். கொஞ்சம் நேரம் அவனை விட்டோம்னா அப்படி தரையோட படுத்துடலாம். இதோ நான் மண்ணோடு படுத்துக்கிறேன். யோபு சொன்னான், மண்ணோடு படுத்துக்கிறேன். மண் தூசி இது எல்லாம் த வேர்ல்லி தாட்ஸ். இது என்ன செய்யும்னா காட் சூப்பர் அபண்டன்ட் பிளஸ்ஸிங்கை உங்கள் வாழ்க்கையில் வரவிடாதபடி அது என்ன செய்து கொண்டே இருக்கும், தடுத்து கொண்டே இருக்கும். பட்